முதல் மூன்று ஆழ்வார்கள் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு இங்கே கடவு கதையாக கூறப்படுகிறது. திருமாலின் திருவுள்ளப்படி மூன்று நாட்களில் மூன்று தலங்களுக்கு முதலாழ்வார்கள் மூவரும் சென்று செல்கிறார்கள். அவர்களை ஓரிடத்தில் இணைக்கும் அவர்களின் வாயிலாக தேன் சொட்டும் தமிழ் பாசுரங்களை செவிமடுக்கும் இறைவன் முடிவு செய்கிறார். திரு விக்ரம பெருமாளாக எழுந்தருளியிருக்கின்ற திரு கோவிலூர் என்ற தலத்தில் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மூவருக்கும் பெருமாள் ஏற்படுத்தினார். ஒரு நாள் பொய்கை ஆழ்வார் திருக்கோயிலூர் சென்று இரவு நேரமாகிவிட்டது. ஒரு வைணவ பெரியாரின் இல்லம் சென்று இடைக்கழியில் படுத்து கொண்டார். சற்று நேரத்தில் போதத்தாழ்வாரும் அங்கு வந்து சேர்ந்தார். ஒருவர் படுத்திருப்பதை அறிந்ததும் எனக்கு இடமுண்டோ என்று வினவுகிறார். இந்த இடத்தில் ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், வாருங்கள் என்று எழுந்து அமர்ந்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து பேயாழ்வார் அங்கே வந்து எனக்கு இடம் உண்டோ என்று கேட்க, இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று கூற, நீரும் வாரும் என்று சொல்ல, மூவரும் நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து உரையாடி கொண்டு இருந்தனர். அப்பொழுது கருமேக நிறத்து பெருமான் பெரும் மழையையும் கார் இருளையும் தோற்றுவித்து தாமும் அவர்களுடனே நின்று நெருக்கடியை உண்டாக்கினார். வந்திருப்பது யார் என்று ஆழ்வார்கள் மூவரும் புறக்கண்ணால் நோக்கிய போது அவர்களின் கண்ணுக்கு பெருமாள் அகப்படவில்லை. பின்னர் தங்களின் தவநிலையை கொண்டு தவநிலையில் புறக்கண்ணால் பார்க்காமல் அகக்கண்ணில் கண்டவுடன் திருமாலை கண்டனர். அப்பொழுது நாராயணனே வந்து தங்களோடு நிற்பதைக் கண்டு உடல் சிரித்து போனார்கள். உள்ள முருகி பாடினார்கள். அப்பொழுது திருமால் நாச்சியாரோடு கருட வாகனத்தில் காட்சி கொடுத்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறப்படுகிறது. வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களின் இந்த மூவரும் சிறப்பு வாய்ந்தவர்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவருடைய சிறப்பு தன்மை இந்த நிகழ்வை வெளிப்படுத்தவே இறைவன் ஆடிய திருநடனம் என்றும் கூறப்படுகிறது. முதல் ஆழ்வார் என்றும் போற்றப்படுவதால் இதனால்தான் இந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் யார் என்றும் கேட்கலாம். எனவே மாணவர்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.